லங்கா பிரீமியர் லீக் 2022 20வது மேட்ச் காலே கிளாடியேட்டர்ஸ் டம்புலா ஆராக்கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். லீக் ஸ்டேஜில் கடைசி மேட்ச், இந்த மேட்ச்சில் டம்புலாரா ஜெயிச்சா அடுத்த லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்கானா இருக்கு, ஒரு அவுட் சைட் சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். 83 ரன்கள் வித்தியாசத்துக்கு மேலே ஜெயிச்சா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். சில நேரத்தில் இந்த ப்ரீமியர் லீக்லேயே நடந்திருக்கு அப்படின்றனால ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ரன்ரேட் படையில் -1.7 அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. காலே கிளாடியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் -0.6 அப்படிங்கிறதுல இருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸில் வெற்றி அப்படின்றது பார்க்கும்போது காலே கிளாடியேட்டர்ஸ் ஒரு அடிஷ்னல் வெற்றி அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, காலே கிளாடியேட்டர்ஸ் உள்ளே போவாங்க. தோத்தா கூட கிட்டத்தட்ட ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 80 ரன் வித்தியாசத்தில் இந்த டீமை ஜெயிக்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். கேப்டன் சனக்கா வேற இன்ஜுரியாக இருக்கார், ஒரு விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிற அந்த கேள்வியும் வர்றதுனால கண்டிப்பாக காலே கிளாடியேட்டர்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது, தோத்தா கூட அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. December 19 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். காலே கிளாடியேட்டர்ஸ் எந்த மாதிரி டீம் எடுத்துகிட்டு போவாங்க, பெரிய மாற்றங்கள் செய்ய மாட்டாங்க, ஓரளவுக்கு போன மேட்ச் டீசெண்டாக தான் விளையாண்டாங்க. தோல்வி அப்படின்றது இருந்தால் கூட டீசெண்டான போலிங் இருந்தது, பேட்டர்ஸ் ரொம்ப க்ளோஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க, கண்டிப்பாக அப்படியே போகிறதுக்கான வாய்ப்பு பார்க்கலாம். குசல் மெண்டிஸ் ஓப்பன் பண்ணுறாரு. போன மேட்ச்சு பர்டிகுலராக இந்த டம்புலாராவுக்கு எகென்ஸ்டாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை, இந்த மேட்ச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. கேப்டன் இன்னிங்ஸை எதிர்பார்க்கலாம். தனுக்க டபரே டீசெண்டான பேட்ஸ்மேன் டாப் ஆர்டரில், லஹிர் உடாரா குயிக்காக அடிக்கணுங்கிற மோடு, லாங் ஹேண்ட் இருக்குது, நல்ல பவர் ஹிட்டராக தெரிகிறாரு. ஆசாத் சஃபீக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், நல்ல டச்சில் இருக்கார், ஆரம்பத்துலேருந்தே சூப்பராக சைன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சீரியஸை பொறுத்தவரை இஃப்டிகர் அகமது சரியாகவே விளையாடலை இந்த சீசனில் பேட்டிங்கை பொறுத்தவரை. பவுலிங்கில் சில நேரம் போடும்போது விக்கெட் எடுத்துட்டா அதுதான் அவரோட பாயிண்ட்ஸாக இருந்திருக்கு. பேட்டிங்கை பொறுத்தவரை போன மேட்ச் ஓரளவுக்கு டச்சில் இருந்த ஃபீல் இருக்குது. நவனீடு ஃபெர்னாண்டோ டீசெண்டான பேட்ஸ்மேன், ரொம்ப டவுன் ஆர்டரில் வரதுனால யோசிக்க வைக்குது. இமாடு வாசியும் வாஹா பிரியாஸ் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே பார்க்கலாம். இமாடாசியும் இந்த சீசனில் எக்கனாமியாக வீசிகிட்டு இருக்கார், விக்கெட் டேக்கிங் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் போய்கிட்டு இருக்கு. வாஹா பிரியாஸ் போன மேட்ச் விக்கெட் டேக்கிங்குள்ளே வந்திருக்கார். லக்ஷன் சண்டகன், நுவான் பிரதீப், நுவான் துசாரா இவங்க எல்லாருமே சூப்பராக போல் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக துசாராவோட அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன் விக்கெட்டை நிறையா எடுத்து கொடுக்குது. நுவான் பிரதீப் ரன்ஸுக்கு போனால் கூட விக்கெட் டேக்கிங்குள்ளே வந்துடுறாரு. சண்டகன் எக்கனாமி ஓரளவுக்கு டீசெண்டாக போல் பண்ணிட்டுருக்காரு, விக்கெட்ஸும் எடுக்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். பட் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறது சண்டகன்ட்ட இல்லை. இன்னொரு சைடு டம்புலா ஆர் அவங்க கேப்டனுக்கு போன மேட்ச் 2 ஸ்டிச்சோட இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. பாசிபிளாக பனுக ராஜபக்சே கேப்டன்சி அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு. ஸோ பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் மாற்றம் செஞ்சாங்க, சிக்கந்தர் ராசா மேலே அனுப்புனாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். சூப்பரான ஒரு விஷயம், அவர் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்த ஃபீலும் நல்ல டச்சில் இருக்கிற ஃபீலும் இருக்குது. விக்கெட் டேக்கிங் அப்படின்றதையும் வந்திருக்கிறதுனால டெஃபினட்டாக கான்ஃபிடெண்ட்டாக சிக்கந்தர் ராசா மேலே யோசிக்கலாம். ஸோ பனுக ராஜபக்சேவோட பேட்டிங் ஸ்கில்லு சூப்பராக இருந்தால் கூட இந்த சீசன் அவருக்கான சீசனாக இல்லை, ரொம்ப சுமாரான அவுட்புட் வந்திருக்கு. ஜோர்டான் காக்ஸ், டேனியல் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. குறிப்பாக ஜோர்டான் காக்ஸ் பர்டிகுலராக இந்த யூனிட்டு ஜிஜி கெகென்ஸ்டா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் போன மேட்ச்சில் கொடுத்ததுனால ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். நிறைய விக்கெட் கீப்பிங், க்ளவ் ஒர்க், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுனால ஜோர்டான் காக்ஸை கண்டிப்பாக எஃபெக்டிவாக பார்க்கலாம். ரமேஷ் மெண்டிஸ் பாசிபிளாக தசன் சனக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டாம் ஏபிள் ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் அப்படி யோசிச்சாங்கன்னா டாம் ஏபிள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். மாத்தியூ ஃபோர்டு போன மேட்ச்சு அவரோட வேரியேஷன் ஸ்கில்லை ஷோ பண்ணார், விக்கெட் டேக்கிங்குள்ளே வந்தார், பாசிபிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அவரோட ஸ்கில்லை. ரொம்ப லேட்டாக கொடுத்தாங்க விக்கெட் எடுத்தது, அண்ட் எக்கனாமியாக வீசினதுனால 3 ஓவர் கொடுத்தாங்க. டெஃபரெண்ட்டாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஓவர்ஸ் வீச வாய்ப்பு இருக்குது, அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக கேப்டன் ராஜபக்சே நினைப்பார், பார்க்கலாம். ரவீந்து ஃபெர்னாண்டோ டீசெண்டான பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம், பவுல் பண்ணுவாராங்கிறது கேள்வி. 100வது பொறுத்த வரைக்கும் பவுலிங்குள்ளே வந்திருக்கார். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் ஸ்கில்லில் கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. எப்பயுமே நிறைய விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான் 100வது, அண்ட் பேட்டிங்லேயும் நல்லா ஷோ பண்ணுவார். இந்த சீசன் அவருக்கான சீசனாக அவ்வளோவா அமையல, பட் எனி டைம் சைன் ஆகக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத மறக்க தேவையில்லை. டிலும் சுரிடா போன மேட்ச்சு சூப்பராக பவுல் பண்ணார், விக்கெட் டேக்கிங்குள்ளே வந்தார், கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார் மொதல் ஓவர் அப்படிங்கிற வகையில், அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்பினாங்க, அவர்கிட்ட ஓவர் கொடுத்தாங்க, விக்கெட்ஸ் எடுத்தார், அண்ட் பேட்டிங்லேயும்
கொஞ்சம் ஸ்டடி பண்ணி விளையாண்டார். பட் போதுமான அளவுக்கு டம்புளாராவுக்கு ரன்ஸ் அடித்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்த நிலமை. எனிவே டீசெண்ட் ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணலாம். பிரமோத் மதுஷன் போன மேட்ச்சு ரன்ஸுக்கு போனார், விக்கெட் எடுக்கல. சில நேரத்தில் மதுஷனோட ப்ராப்ளம் இதுதான், நிறைய நேரங்களில் விக்கெட்ஸை நிறைய எடுத்துருவார், அதே நேரத்தில் எக்கனாமி பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பார், சில நேரங்கள் அப்படியே கிவ் அப் பண்ணிடுவார் அப்படிங்கிறது பிரமோத் மதுஷன்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். போன மேட்ச் கிவ் அப் பண்ணிட்டார். கல்யாண பெறாரே ரன்ஸ் கொடுக்குறாரு, அதே நேரத்தில் விக்கெட்ஸே எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி போன மேட்ச் ஷோ பண்ணார், கண்டினியூ ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சில மாற்றங்கள் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள டம்புள் ஆரா பொறுத்தவரை. பிரேமதாசா ஸ்டேடியம் கொழம்புல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது, சின்னதாக இடி மின்னல் அப்படிங்கிற அந்த ஃபோர்காஸ்ட் இருக்குது. பாசிபிளாக மேட்ச் நடக்கும் அப்படின்னு தான் தோணுது, பார்த்துக்கலாம். அந்த டைமில் முன்னாடி எதுவும் தெரிஞ்சதுன்னா கிளாரிட்டி இருந்துன்னா சொல்கிறேன். மொதல் மேட்ச் எதுவும் டிலே ஆச்சுன்னா அந்த மேட்ச் இன்னும் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது, சேசிங் அதனால் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 21 மேட்ச்சில் பேட் ஃபஸ்ட்டு 12, பேட்டிங் செகண்டு 9. பெருசாக டியூ ஃபேக்டர் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கிடையாது, கொஞ்சம் ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால வெளியிலேயும் அவுட் ஃபீல்டுலேயும் அந்த வாட்டர் இருந்தால் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். பட் டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா இதுக்கு முதல்ல பழைய கலையில் பார்த்தோம், டியூ வந்து பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணிச்சு, நைட் மேட்சஸ்லாம் நிறைய ஸ்கோர் பண்ணாங்க, பவுலர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பவுல் பண்ணுறது அப்படின்றது. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லை, 147 ஆவரேஜாக இருந்திருக்கு. ரெண்டு டீமில் பார்க்கும்போது டம்புளாராக ரொம்ப சுமாராக இருக்காங்க, பவுலிங்லேயும் சரி அவ்வளோவா பெருசாக யோசிக்க முடியல. பட் காலையை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆனாங்க, அதுக்கு காரணம் வந்து 50 மாதிரி ஆட்கள் ஃபெயில் ஆனாங்க மிடில் ஓவர்ஸில். ஸோ ஆசாத் சஃபிக் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல, பேட்டிங்கில் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அண்ட் வாஹா பிரியாஸ் விக்கெட் எடுக்காமல் கஷ்டப்பட்டுருந்தார், போன மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்துட்டார். இமாடசிம் நல்ல எக்கனாமியை வயசுனா கூட விக்கெட் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கார் அப்படின்றது இருக்குது. லக்ஷன் சண்டக்கனும் விக்கெட் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டார். நுவான் பிரதீப் துஷாரா அவங்க கொஞ்சம் ரன்ஸுக்கு போய் விக்கெட் எடுத்தாங்க அப்படின்றதுனால தான் இந்த யூனிட் இவ்வளோ பின்னடைவை சந்தித்ததுக்கு காரணமாக இருக்குது. ஸோ எனிவே இப்போதைக்கு பார்க்கும்போது டம்புளாராவோட பவுலிங் அந்தளவுக்கு கிரேட்டாக பார்க்க முடியல, இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடை தான் பார்க்கப்படுது. ஃபோர்டு ஓரளவுக்கு பயன்படுத்தினாங்கன்னா பெட்டராக பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஒரு நல்ல பவுலராக போன மேட்ச் தெரிஞ்சது. ஃபெராரே பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வரலாம், கலானா ஃபெராரே போன மேட்ச்சில் விக்கெட் எடுத்திருக்காரு, ரன்ஸுக்கு போனார் பட் கான்ஃபிடென்ட்ல உள்ளே வரலாம் அப்படின்றது இருக்குது. ஸோ மற்றபடி 100 ஆகும் போதும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிரேட்டாக வீசலை. பிரமோத் மதுஷன் ஒரு சில மேட்சஸ் நல்லா வீசிருக்கார் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது காலே கிளாடியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க பேட் பண்ணாங்கன்னா பாசிபிளி ஒரு 170 ரேஞ்ச் அடிக்க முடியும் 20 ஓவர் விளையாடுற பட்சத்தில். ஸோ அதே டம்புளாராக பேட் பண்ணாங்கன்னா சொந்த கிரேட்னஸ் ஃபீல் பண்ண முடியல, ஒரு வேளை சிக்கந்தர் ராசா ஜோர்டான் காக்ஸ் இவங்கெல்லாம் பெருசாக போயிட்டாங்க, ராஜபக்சே சடனாக உள்ளே வந்துட்டாருன்னு சொன்னால் அந்த ஸ்கோரை அடிக்கலாம். பட் இப்போதைக்கு இருக்கிற ஃபார்ம் பேஸில் யோசிக்கும் போது ஒரு 150 அடித்தாவே பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. காலே கிளாடியேட்டர்ஸ் இந்த இடத்துல ஓவராலாக யோசிக்கும் போது டெஃபினட்டாக டிஃபன் மோடில் தான் ஆடுவாங்க, ஒரு 150 அப்படிங்கிற ரேஞ்சில் அடித்தா கூட கண்டிப்பாக அதை வந்து ஈஸியாக அடித்து ஜெயிக்க முடியாது டம்புளாரா பொறுத்த வரைக்கும். குறிப்பாக குயிக்காக அடிக்கணுங்கிற மோடில் போய் விக்கெட்ஸை விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது டம்புளாரா, ஏன்னா அவங்களுக்கு இந்த மேட்ச்சு நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. இந்த மேட்சோட ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் எப்பயுமே இமாட் வசிம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பாசிபிளாக லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் கூட அந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஓவர் அப்படிங்கிற வகையில் பாசிபிளாக நுவான் பிரதீப்போ இல்லை துஷாராவை வச்சு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு. வாஹா பிரியா சண்டக்கன் இவங்கெல்லாம் மிடில் ஓவர்ஸில் வீசுவாங்க, வாஹா பிரியாஸ் பவர் பிளேலேயே ஒரு ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு, மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் அப்படின்ற வகையில் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மேக்ஸிமம் பிரதீப் அண்ட் துஷாராவை டெத்தில் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. இமாட் வசிம் பிரதீப் துஷாரா இவங்கெல்லாம் அவங்களோட முழு ஓவர் கோட்டாக வீச வாய்ப்பு. வாஹா பிரியாஸை பொறுத்த வரைக்கும் இந்த டியூ ஃபேக்டர் இருக்கிற மேட்சஸ்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு தெளிவாக வீசலை, ஆஃப்டர்நூன் மேட்ச் நல்லா வீசுவார்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்னால் போன மேட்ச்சில் ஆஃப்டர்நூனில் எவ்வளோ கலக்கலான போலிங் கொடுத்தார், 3 விக்கெட்ஸ் எடுத்தார் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கலாம். பட் டியூ ஃபேக்டர் இங்கே கன்சிடரபுளாக இல்லை. ஸோ இன்னொரு வகையில் பார்க்கும்போது ஒருவேளை சின்னதாக மழை சாரல் இருந்ததுன்னா அந்த மாதிரி இடத்துல வாஹா பிரியாஸ் கஷ்டப்படுவார் அப்படின்றது இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தான் இருந்தால் கூட ஸோ கொஞ்சம் டியூ இருந்ததுன்னா நிறைய நேரங்கள் அவரால் க்ரிப் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கார் அப்படின்றத இந்த சீரீஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு சைடு இனிஷியல் ஓவர் கலானா பெராரா வித் பிரமோத் மதுஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிரமோத் மதுஷனை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான போலிங் கொடுப்பார். வேறாரையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயந்தான், நான் ரன்ஸுக்கு போகிறேன். இந்த இடத்துல இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சிக்கந்தர் ராசாவை இனிஷியலாக அந்த ஆஃப் பிரேக் போலிங் அவரோட மிஸ்ட்ரி ஸ்பின்னுக்காக எடுத்து வந்தாங்க போன மேட்சை பொறுத்த வரைக்கும். அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிடில் ஓவர்ஸில் சுரீரா நூர் அகமது மாத்தி ஃபோர்ட் அப்படின்னு யோசிப்பாங்க. ஃபோர்டோட போலிங் நல்லா இருக்கிறதுனால இந்த மேட்ச் கொஞ்சம் ஏழையாக எடுத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஃபோர்ட் அண்ட் மதுஷனா டெத்தில் எதிர்பார்க்கலாம். சில நேரத்தில் கலானா பெராரேவை எதிர்பார்க்கலாம். இங்கே சிக்கந்த ராசா, நூறமது, பிரமோத் மதுஷன் அவங்களோட முழுவோர் கோட்டா வீச வாய்ப்பு. யாரும் அதிக ரன்ஸு போகாத பட்சத்தில் தான் அது நடக்கும். தனக்க டபரே ஆசாத் சஃபீக்கு ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டபரையை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்ஸ்மனாக தெரியலாரு. ஆசாத் சஃபீக்கு மிடில் ஆர்டரில் அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் தான் இங்கே யாரையும் பார்க்க முடியல. ஸோ அதனால் ஆசாத் சஃபீக்கு நல்ல பேட்ஸ்மனாக இருக்கனால ஒரு சின்ன சைன் பண்ண வாய்ப்பு இருக்கிறதுனால தான் ரிஸ்கி கேப்டனில் அவரை நான் சொல்லியிருக்கேன். இங்கே ராஜபக்சா, ஃபோர்டு இவங்களை கன்சிடர் பண்ணணும். ராஜபக்சா பொறுத்த வரைக்கும் குறைவான பர்சன்டேஜில் எடுத்திருக்காங்க, அதுக்கு காரணம் தொடர்ந்து ஃபெயிலியர் கொடுத்ததுனால. பட் கேப்டன் நாக் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கேப்டனாக இருக்கிற பட்சத்தில் பெட்டரான அவுட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். போன மேட்ச் ஃபெயிலியர் ஆகிட்டார் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எனிவே கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக போகிற ஃபீல் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த மேட்ச் ஒரு கம்பேக் கொடுக்க வாய்ப்பு. குசல் மெண்டி, ஜோர்டான் காக்ஸ் அண்ட் ராசா நிறைய பேர் எடுத்திருக்காங்க கேப்டனாக. நம்மளும் ட்ரை பண்ணலாம், தவறே கிடையாது. க்ளோவருக்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் இந்த கிரவுண்டில். அதே நேரத்தில் சிக்கந்தர் ராசா கொஞ்சம் கான்ஃபிடண்டாக உள்ள வர வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நிறைய இங்கே ராஜபக்சே சிக்கந்தர் ராசாவுக்கான ரெஸ்பான்ஸை கொடுத்துருவார். அவருக்கான முழு ஒரு கோட்டம் அண்ட் பேட்டிங் அப் த ஆர்டர் அப்படின்ற வரதுனால டெஃபினட் கன்சிடரேஷன்லாம் சிக்கந்தர் ராசாவை யோசிக்கணும். நிவான் பிரதீப்பு, துஷாரா அண்ட் ஃபோர்டு. ஸோ இங்கே யோசிக்கலாம். கண்டிப்பாக நிவான் பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலிங் கொடுக்கலாம். அண்ட் டம்புளாரா நிறைய விக்கெட்ஸை விடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால இவங்களோட பவுலர்ஸை எடுத்துக்கலாங்க போது துஷாரா அண்ட் பிரதீப்பை யோசிக்கலாம். துஷாரா மிடில் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து விக்கெட்ஸ் நிறைய விடுவாங்கன்னு தோணுது. ஸோ பாசிபிளாக இவங்க எல்லாருமே சொல்லலாம். ஸோ இந்த அந்த இடத்துல துஷாராவோட பவுலிங் இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்சிடரபுளாக நான் யோசிக்கிறேன். ஃபோர்டு பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் அவுட் புட் கொடுக்க முடியும், அதனால் அவரையுமே கன்சிடர் பண்ணுங்கள். அதனால தான் துஷாராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் கேப்டனை ட்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கம் ஆசா சஃபீக்கு அண்ட் நுவான் துஷாராவை இன்னொரு சைடு அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் குசல் மெண்டிஸ் அண்டு ஜோர்டான் காக்ஸ் ரெண்டு பேருமே நல்ல சாய்ஸு. குசல் மெண்டிஸ் போன தடவை இந்த பர்டிகுலர் டீமுக்கு எகென்ஸ்டாக டக் அவுட் ஆனார். அது என்ன மைண்ட் வச்சுக்கிட்டு அவரை விட்டுட்டு போகிறதுனா போகலாம். பட் ஜோர்டான் காக்ஸ் நல்லா விளையாண்டுருக்கேன் இந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக. பட் ஒரு சில இடங்களில் யோசிக்கணும். ஸ்லிங்கி ஆக்ஷனுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படலாம் ஜோர்டான் காக்ஸு. பட் எனிவே க்ளவருக்குலாம் இங்கே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்றதுனால ஓப்பனிங் பேட்டர் அப்படின்றதும் அடிஷ்னலான ஒரு விஷயம். அதனால் ஜோர்டான் காக்ஸை எடுத்துக்கலாம். பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ராஜபக்சா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். டேனியலா சனக்காவை பொறுத்த வரைக்கும் இருக்காரான்னு பார்க்கணும். அப்படி இருந்தாலுமே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு, ஏன்னா அவரோட இன்ஜுரி அப்படிங்கிற அடிஷ்னல் விஷயம். ஸோ சஃபீக்கை நான் எடுத்துக்கிறேன் கூட வந்துட்டு. உடாரா இல்லாட்டி டபரே. ஸோ டபரேவா இல்லை சிவன் டேனியலா அப்படின்னு யோசிங்க. சிவன் டேனியல் கேட்சிங் பொசிஷன் நிற்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அடிஷ்னலாக அவன் பார்க்கலாம். டபரே பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஆடினதோட சரி இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கார் அப்படின்றதுனால யோசிக்கணும். அதனால் சிவன் டேனியலை வேணால் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது சிக்கந்தர் ராசா நல்ல சாய்ஸு. இஃப்டிகர் கூட ஒரு டீசன்ட் சாய்ஸ். மிடில் லோவர்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லைங்கும் போது இவரோட பேட்டிங் அவுட் புட் டிஸ்பிளே வரலாம். ரிமாட் வசீம் ஒரு டீசன்ட் சாய்ஸு. பட் விக்கெட் டேக்கிங்கில் கஷ்டப்பட்டுருக்கார் ரிமாட் வசீம். பட் இன்னொரு இடத்துல யோசிக்கும் போது லெஃப்ட் ஆர்ம் அப்படிங்கிற இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் டம்புள ஆறாவை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டாக. அப்படி பார்க்கும்போது அடிக்கலாம், விக்கெட் எடுக்கலாம், ரிமாட் வசீம் இன்றைக்கி ரோலுக்குள்ளே வரலாம் அப்படின்னு தோணுது. பவுலிங்கை பொறுத்தவரை பிரதீப்பு டீசன்ட் சாய்ஸ் அப்படின்னா கூட லேட்டராக தான் அவர் நிறைய ஓவர் முடிப்பார். ஸோ அதனால் முன்னாடியே இருக்கிற நம்ம பவுலர்ஸை எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது துஷாரா டீசன்ட் சாய்ஸு. ஸோ முன்னாடியே முடிப்பார் அப்படின்ற மாதிரி வாஹா பிரியாஸ் ஒரு சாய்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவரை விட்டுட்டு தான் நம்ம போகணும். மதுஷன் ஒரு நல்ல சாய்ஸை நான் பார்க்குறேன். ஸோ அடிஷ்னலாக கலானா ஃபெராரே, அதே நேரத்தில் சுடீரா இவங்களெல்லாம் ஒரு கன்சிடரபிள் பிளேயர்ஸாக நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே வந்துட்டு கலானா ஃபெராரை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங்குள்ளே போன மேட்ச்சில் வந்தார் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கனால அவரை கொஞ்சம் யோசிக்கலாம். அண்டு பிரதீப்பை பொதுக்கி எடுத்துப்போம். ஸோ ஆன் டைமில் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம யோசிக்கலாம். ஸோ ஒன் மோர் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது ரமேஷ் மெண்டிஸ் வந்தாலும் பவுலிங் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. ஸோ ப்ளஸ் ஃபிஃப்டி கேர் ஆகும்போது இன்றைக்கி மேட்ச்சில் சின்னதாக ரோலில் வரலாம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இல்லை பேட்டிங்கை பொறுத்தவரை. ஸோ அதனால் பாருங்கள். இல்லை எனக்கு வந்து இஃப்டிகர் வேண்டாம், ஸோ அந்த பிளேஸில் நான் வேறு யாரையாவது யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இஃப்டிகர் பிளேஸில் ஃபோர்டு எடுத்துக்கிறது நல்ல சாய்ஸு. ஸோ ஃபோர்டு வேரைட்டிஸ் அவர் எங்கே போயிட்டார்? ஸோ போல சைடு வந்துட்டாரா? இங்கே காணா. ஸோ எனிவே ஃபோர்டு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. கண்டிப்பாக வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இது விஷன் லெவனில் இப்போதைக்கு ஆட் இல்லை அவர்.
ஸோ ஃபோர்டு வந்து டீசன்ட் சாய்ஸ். ஏன்னா பேட்டிங்கில் வந்து சின்ன கான்ட்ரிபியூஷன் ஓரளவு கொடுக்க முடியும், டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றதுனால அந்த கன்சிடரேஷனில் போகலாம். ஹிஃப்டிக்கர் டீசன்ட் சாய்ஸ் தான், அதில் டவுட்டே இல்லை. ஒரு 30+ விக்கெட் ஏது எடுக்கிற அளவுக்கு அவர் போல் பண்ணார்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் அவருமே டீசன்ட் சாய்ஸ். ஏன்னா மிடில் ஓவர்ஸில் ஆப்போசிட் கொஞ்சம் வீக்காக இருக்காங்கனால அவர் அங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணி விளையாட முடியும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் அப்படின்ற முறையில். ஸோ எனிவே பார்க்கலாம், மற்ற இதிலலாம் ஃபோர்டு இருக்காரு, ஸோ இங்கே ஆட் பண்ணாமல் இருக்காங்க, ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கந்தர் ராசாவை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனை பொறுத்தவரை நான் இப்போதைக்கு துசாரா போடுறேன், நுவான் துசாரா. சேவ் பண்ணிக்கலாம். இது விஷன் 11 ஆப்பு ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. மினி லீக்ஸ் விளையாடுறதுக்கும் இது சூப்பரான ஒரு இடம். ஏன்னா பெரிய மெகா லீக்கில் ஜெயிக்கிறது அவ்வளோ எளிது கிடையாது, ஓரளவுக்கு நிறைய அனலைஸ் பண்ணுறவங்க மினி லீக்ஸில் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வந்து விளையாடுங்க. இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணுங்கள், கீழே லிங்க் இருக்குது. என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்திங்கன்னா 500 ருபீஸ் அடிஷ்னலாக போனஸும் கிடைக்கும், பயன்படுத்திக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.